அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை போன்ற வளர்ந்து வரும் யூடியூபர்ஸ்க்கு உங்களோட ஆதரவுகளை கொடுங்க வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் இலவச தையல் மிஷின் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டுக்கான அறிவிப்பு வழியாக அது பார்த்தீங்கன்னா கடைசி நாள் ஜூன் இருபத்தி ஐந்து தான் அதுக்குள்ள நீங்கள் விண்ணப்பிக்கணும் அது எப்படி விண்ணப்பிக்கணும் அதை பற்றின முழுமையான விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இலவசமாக தான் கொடுக்குறாங்க இதை வாங்கணும்னா நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும் உங்கள் கிட்ட இதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு க்ளியராக புரியும் அதாவது பாத்தீங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சியர் ஜே விஜயராணி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னை மாவட்டத்தில் சமூக நலத்துறையின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டிற்கான சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் இலவச தையல் இயந்திரம் வேண்டும் பெண்கள் கீழ் குறிக்கப்பட்டுள்ள சென்னை மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகத்தில் இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ இதை பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது இதை பற்றி நான் கிளியரான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஏழை பெண்கள் விதவைகள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் அனைவரும் இந்த சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறுவார்கள் இவர்களுக்கு மின்மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம் இலவசமாக வழங்கப்பட உள்ளது வாங்க நம்ம முக்கிய நிபந்தனைகள் என்னென்னு பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும் முகவரி தமிழ்நாட்டில் இருத்தல் வேண்டும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவராக இருத்தல் வேண்டும் இந்த சான்றிதழை உங்களது கிராம நிர்வாக அலுவலரிடம் நீங்கள் பெறலாம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரரின் வயது பதினெட்டு முதல் நாற்பது வயதிற்குள் மிகாமல் இருக்கல் வேண்டும் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பயிற்சி பெற்று பெறப்பட்ட சான்றிதழ்களையும் ஒரு ஆவணமாக சமர்ப்பிக்கலாம் இயந்திரத்தை பெற மாத வருமானம் ரூபாய் பனிரெண்டாயிரத்திற்குள் இருக்க வேண்டும் விண்ணப்பங்களுடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வயது சான்றிதழ் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்டோ இல்லை டென்த்து ஷீட்டோ இல்லை டுவல்த் ஷீட்டோ என்ன இருக்கோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட வருமான சான்றிதழ் அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் அட்டையோட நகலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தையல் பயிற்சி அனுபவ சான்று அது வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் எது வேலிட் மொபைல் நம்பர் கையில் வச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க போகிற எல்லா டாக்குமெண்ட்லையும் உங்களோட சொந்த கையெழும் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட ஜாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் உங்களோட இருப்பிட சான்றிதழ் ஒருவேளை நீங்கள் ஊனமுற்றோராக இருந்தால் அதுக்கான ஊனமுற்றோர் சான்றிதழ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருவேளை நீங்கள் கணவரால் கைவிடப்பட்டவராக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு மாவட்ட சமூக நல அலுவலகம் சிங்கார வேலர் மாளிகை எட்டாவது தளம் ராஜாஜி சாலை சென்னை ஜீரோ ஒன் இந்த அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தையல் இஞ்சம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்